கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது. இவங்க மேல என்னென்ன கேஸ் இருக்கு அதே இப்போ நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி சம்பவம் ரெண்டு நடந்தது. இதுக்கு முன்னாடி ஆல்சோ ரெண்டு ஸ்னாச்சிங்ஸ் ஆயிடுச்சு இந்த ஏரியாவில். அதை வந்து அவங்க கன்ஃபெஸ் பண்ணுறாங்க. ஓரகடம் ஒயின் ஷாப்பு, அதை ஆல்சோ நம்ம விசாரணை பண்ணுறோம். அதில் வந்து இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையே சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அதேதான், அவங்க வந்து அதே சேம் கன் யூஸ் ஆயிடுச்சியா இந்த ஏஜென்சியா, அதில் வந்து நிறைய இப்போதான் நமக்கு இந்த ஆள் வந்து மத்தியானம் கிடைச்சது அண்ட் ஒரு ஆள் செத்து போயிட்டாரு. ஸோ இவர் வச்சு ஃபர்தர் வந்து இன்குவாரி பண்ணுவோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அண்டு இவருடைய செல்ஃபோன் லொக்கேஷன், அதை கன்னோட புல்லட் அனாலிசிஸ் எல்லாம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் சொல்ல முடியும். சார் தங்கியிருந்தாங்க இவங்களோட என்ன ஒர்க் எதுவும் பண்ணுறாங்களா சார்? இங்கே கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்களா? இங்கே பக்கத்தில் தான் இருங்கட்டு கட்டையில் தான் ஒரு சின்ன வீடு வாங்கி அங்கே தங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இவர் வந்து கொத்தனார் வேலை அந்த மாதிரி போகிறாரு. இது வந்து இப்போ ஒரு வாரம்ல வந்து ஒரு மூணு ஸ்னாச்சிங் பண்ணியிருக்காங்க. மூணு ஸ்னாச்சிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேர் தான் ஸ்னாச்சிங்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 4ஆம் தேதி, 8ஆம் தேதி, நேற்று 10ஆம் தேதி இந்த மாதிரி மூணு ஸ்னாச்சிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கன் கொண்டு போயிருக்காங்க, நேற்று தான் கன் காமிச்சாங்க. அதை ஊர் மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து குடிக்கும்போது மிரட்டலுக்காக கன் காமிச்சிருக்காங்க. சரி